தமிழ் சினிமாவில் வெளியான சில திரைப்படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்காது, ஆனால் படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி வெற்றியடைய தவறிய நல்ல திரைப்படங்களின் பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. முதலாவது திரைப்படம் குற்றம் கடிதல். புதுமுகங்கள் மட்டுமே நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பிரம்மா என்கிற டைரக்டர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். வேற வேற வாழ்க்கை தரங்களில் வாழ்கிற மனிதர்கள் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தவறு செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தவறு அவங்களை எவ்வளோ பாதிக்குதுன்னு ஒரு நாடகம் மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. குற்றம் கடிதல் டைட்டில் திருக்குறளில் 44வது அதிகாரத்திலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய விருது வாங்கிய இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடையலைனாலும் இது ஒரு தமிழ் சினிமாவில் நல்ல தரமான திரைப்படம். அடுத்த திரைப்படம் அச்சமுண்டு அச்சமுண்டு. பிரசன்னா ஸ்னேகா இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை அருண் வைத்தியநாதன் டைரக்ஷன் செஞ்சுருக்காரு. வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு தம்பதி தான் பிரசன்னா ஸ்னேகா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க வீட்டில் பெயிண்டர் ஆகிற ஜான்சி மூலமாக இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. முழுவதுமே அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரெட் ஒன் கேமராவை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. ரெட் ஒன் கேமரானா என்னென்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. இந்த படம் பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. நல்ல சமூக விழிப்புணர்வு படம் என்கிறதால பெரிய அளவில் இந்த படம் ஓடலை, ஆனால் இப்போது இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும். மூணாவது திரைப்படம் கற்றது தமிழ். வழக்கமான தமிழ் சினிமாவில் வர்ற கதை மாதிரி இல்லாமல் ஒரு மாறுபட்ட கதைகளத்தையும் ஆழமான கருத்துக்களையும் விதைக்கும் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது. ராம் இயக்கத்தில் ஜீவா அஞ்சலி நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் 2007 வெளியானது. தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டு குறைஞ்ச சம்பளம் வாங்குற கதாநாயகன், அவனுக்குள்ளே இருக்கிற காதல் கோபம் இது எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய சிம்பிளான ஸ்டோரி. பெரிய அளவில் வசூல் எடுக்கலைனாலும் ராமுடைய ஒரு அழகான பதிப்பு தான் கற்றது தமிழ். அடுத்த திரைப்படம் உரியடி. விஜயகுமார் தான் இந்த படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாமே. இன்ஜினியரிங் காலேஜில் ஜாலியாக படிக்கிற பசங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அது அப்படியே வளர்ந்து அவங்கள எங்கே கொண்டு வந்து நிறுத்துது அப்படிங்கிறது தான் சிம்பிளான ஸ்டோரி. ஜாதிய அரசியலையும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. புது இயக்குனர் என்பதால் அதிகமான தியேட்டர்கள்லாம் இந்த படம் வெளியாகலை, வசூலும் குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்த பலரும் விஜயகுமாரை பாராட்டினாங்க. இப்போது உரியடி பார்ட் 2 தயாராகிட்டு இருக்கு. அஞ்சாவது திரைப்படம் ராஜதந்திரம். வீரபாகு ரஜினா நடிச்சிருக்கும் இந்த படத்தை ஏஜி அமித் டைரக்ஷன் செஞ்சுருக்காரு. இந்த படம் வெளியாகும் போது தியேட்டர்களில் பார்த்தவங்க ரொம்பவே குறைவு, ஆனால் லேட்டாக தான் இந்த படத்தை பலரும் பார்த்து பாராட்ட ஆரம்பித்தாங்க. சதுரங்க வேட்டை பாணியில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இப்போது இந்த படத்தோட இரண்டாம் பாகமும் தயாராகிட்டு வருது. அடுத்த திரைப்படம் மயக்கம் என்ன. தனுஷ் நடிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் 2011 வெளியானது. இந்த படத்துக்கும் வெளியாகும்போது பெரிய வரவேற்பு எதுவுமே கிடைக்கல, ஆனால் இப்போது பலருடைய ஃபேவரட்டான திரைப்படமாக இந்த மயக்கம் என்ன இருக்குது. கடைசியாக கமலஹாசன் அவர்களுடைய குணா, ஆளவந்தான், ஹேராம் இந்த மூன்று திரைப்படங்களுமே வெளியாகும்போது வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் இந்த மூன்று படங்களும் தற்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை இப்போ பார்த்துட்டு இந்த படம் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் மக்களால் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு அப்புறம் பாராட்டியிருக்காங்க. அதையெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற படம் இந்த வீடியோவில் இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோவோட லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துட்டு மொத்தமாக பார்த்துட்டு இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.